அனைவருக்கும் வணக்கம். பாபநேசன். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஆன்லைன் எஜுகேஷன், ஆன்லைன் டீச்சிங் அண்ட் லேர்னிங். COVID-19 பேண்டமிக் வந்ததுல மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சது யாருன்னா கல்வித்துறை மட்டும்தான். எல்லா துறையும் பாதிப்புகள் இருக்கு, நேரடியாக ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது கல்வித்துறையும் மாணவர்கள். அந்த சூழலில் அரசாங்கம் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், நிறைய குட் இனிஷியேட்டிவ்ஸ், நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இன்றைக்கி இந்த ஆன்லைன் டீச்சிங். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நல்ல விஷயம் தான் அது. இந்த ஆன்லைன் எஜுகேஷனை பற்றி, ஆன்லைன் டீச்சிங்கை பற்றி நிறைய கல்வியாளர்கள், எக்ஸ்பர்ட்ஸ், ஆய்வாளர்கள் நிறைய பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும். இந்த ஆன்லைன் என்ற விஷயத்துக்கு நான் எப்போதுமே நாங்கள்லாம் வந்து எதிரி கிடையாது. ஆன்லைன் வந்து புறந்தள்ள முடியாது. இன்னைக்கு ஆன்லைன் இந்த இன்டர்நெட் ஈரால இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நினச்சி கூட பார்க்க முடியல இந்த உலகத்தை. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த உலகத்தையே ஃபிங்கர் டிப்பில் கொண்டு வந்து வச்சிருக்கிறது வந்து இந்த இன்டர்நெட், இந்த மாதிரி சில டெக்னாலஜி தான். ஸோ அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை, அதில் நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அதில் வந்து நம்ம எப்படி மாற்றங்கள், என்றைக்குமே மாற்றங்கள் தான் மாறாதது, அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிட்டு இருக்கணும். அதில் வேற விஷயம், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் இந்த எஜுகேஷன், டீச்சிங் அண்ட் லேர்னிங் வந்து எப்படி மாணவர்களுக்கு வந்து முழுமையாக சென்று அடையுதா, மாணவர்கள் வந்து அதில் பயனடைகிறார்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நிறைய மாணவர்கள், நிறைய பெற்றோர்கள் எனக்கு தொலைபேசியிலேயோ இல்லை நேரிலேயே பார்க்கும்போது, சார் இந்த ஆன்லைன்னு சொல்கிறாங்க சார், ஒன்றுமே புரிய மாட்டேது, பிள்ளைங்களும் சரியாக படிக்க மாட்டேதுங்க, அவங்களும் வந்து எங்களுக்கு சார் புரியாத மாதிரி நடத்துகிற மாதிரி எங்களுக்கு தெரியல, பிள்ளைங்களும் உட்காரவும் மாட்டேதுங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நிறைய சொல்கிறாங்க. நானே வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட டாக்டருக்கு வந்து போய் உட்காந்துருக்கும் போது அவங்க இதில் நான் பார்த்துட்டு இருந்தேன், பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் அப்படின்ற ஒரு கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதில் வந்து எப்படி எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுக்கிறாங்களா, நல்ல பிள்ளைங்களை எல்லாருக்கும் அதை அட்டன் பண்ணி கேட்குறாங்களாங்கிறது வந்து டவுட்டு தான். ஏன்னா இந்த பாப்பாவே நான் ஃப்ரெண்டோட டாக்டரே வந்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன எங்களுக்கு சொல்கிறாங்கன்னு என்ன கேட்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த ஆன்லைன் டீச்சிங் அண்ட் லேர்னிங். நான் வந்து ஒரு ரீட்டைல் சேல்ஸ் கோச். இன்னைக்கு வந்து இந்த ரீட்டைல் சேல்ஸ் கோச் வந்து ஆன்லைன் சேல்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு த்ரெட்டு. யாருக்குன்னா பிரிக் அண்ட் மார்ட்டர் ஷோரூம், ஃபிசிக்கல் ஷோரூம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு த்ரெட். ஏன்னா அந்த ஆன்லைன் சேல்ஸ் பீப்புள், சேல்ஸ் கம்பெனிஸ் வந்து இந்த மிகப்பெரிய டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும்பாங்க, அப்புறம் வெர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்வாங்க, அப்புறம் ஆக்மெண்டட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி, இதையெல்லாம் இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி அவங்க கஸ்டமர்களை வந்து வாடிக்கையாளர்களை அட்ராக்ட் பண்ணி, ஏன்னா அது வந்து ஒரு பொருள் அப்படி நேருக்கு நேராக பார்க்குற போலே இருக்கும். அது வந்து பிஸ்னஸ், அது வேற விஷயம். ஒரு பொருள் வாங்குகிறோம், அது வந்து பிடிக்கலாம் திருப்பி அனுப்புகிறோம், அந்த அது வேற விஷயம். அது வந்து இன்னைக்கு ரீட்டைல் சில்லறை வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு த்ரெட், மிகப்பெரிய ஒரு சவால். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் அதே மாதிரி கல்விக்கும் இந்த ஆன்லைன் டீச்சிங் அண்ட் லேர்னிங் வந்துருமோ அப்படின்ற ஒரு நிலை இப்போ இருக்குது. ஏன்னா இந்த லாக்டவுனில் இந்த ஒரு வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துகிறவர்கள் யாருன்னா ஆன்லைன் கல்வி வியாபாரிகள் தான். அவர்கள் தான் இன்னைக்கு வந்து போட்டி போட்டுக்கொண்டு இந்த இதுக்குள்ளே வந்து எங்களுடைய எங்கள் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிங்க, எங்கள் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிங்கிற மாதிரி நிறைய டிவியில் ஆட்ஸ்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த ஆன்லைன் எஜுகேஷன் டீச்சிங் அண்ட் லேர்னிங்கும் ஃபிசிக்கல் டீச்சிங் அண்ட் லேர்னிங்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. ஒரு டீச்சிங்கிறது வந்து பெரிய ஆர்ட், டீச்சிங்கிறது ஒரு சைக்கிள், ரைட். அந்த சைக்கிள் வந்து ஏன்னா சைக்கிளை வந்து அந்த டீச்சிங் ஃபேக்கல்ட்டி வந்து அட்டைன் பண்ணிடணும். அது கண்டிப்பாக அந்த சைக்கிளை ரீச் பண்ணால் மட்டும்தான் பிள்ளைங்களை வந்து சரியாக தன்னுடைய கருத்தை வந்து பிள்ளைங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். ஒரு டீச்சர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணும்போது அவங்க அட்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த அட்டென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு மெமரி ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். மெமரி ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆட்டோமேட்டிக்காக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகிடுது. இது ஒரு சைக்கிள். இது அப்போ இந்த சைக்கிள் வந்து ஆன்லைன் எஜுகேஷனில் பண்ண முடியுமாங்கிறது வந்து நானும் பார்த்தேன். அது வந்து சான்ஸே இல்லை, வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்போது இந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மாணவர்களுக்கு வந்து சரியான முறையில் நம்ம வந்து இதை பயன்படுத்த முடியுமா முடியாதாங்கிறது வந்து கேள்விக்குறி தான். இன்றைக்கி நேற்று டிவியில் ஒரு பிரின்சிபல் பேசுகிறாங்க, என்னென்னா இந்த ஆன்லைன் எஜுகேஷனில் வந்து டீச்சிங் ஹேஸ் இம்ப்ரூவ், டீச்சிங் வந்து ஹேஸ் பீன் இம்ப்ரூவ்டு அப்படின்ட்டாங்க. டீச்சிங் ஸ்கில் இஸ் இம்ப்ரூவ்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறதில்ல, வீட்டில் இருக்கிற பெற்றோர்களும் பார்ப்பாங்க. அகினால டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஏன் அந்த இம்ப்ரூவ்டு டீச்சிங் ஸ்கில்லை வந்து என் ஃபிசிக்கல் கிளாஸ் ரூமில் கொடுக்க முடியாதா, கொடுக்க முடியலையா அதுவரையிலையும். இப்போ இதெல்லாம் வந்து கேள்வி வந்து இதில் இந்த கருத்துக்கள்லாம் வந்து எப்படி ஏற்புடையதாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல.
ஆனா ஒரு ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம் இருக்குல்ல, அந்த கிளாஸ் ரூம்ல மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு லேர்னிங் ஸ்கில்ஸ் இருக்கும், லேர்னிங் ஸ்டைல்ஸ் இருக்கும். சிலர் வந்து ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் இருப்பாங்க, சிலர் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க. அதுக்களுக்கு தகுந்த மாதிரி தான் டீச்சிங் இருக்கணும். டீச்சிங் ஃபேக்கல்டி ஷுட் பி வெரி ஃபிளெக்சிபிள். அப்போ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டோட கிராஸ்பிங் பவர் எப்படி இருக்கு, இன்டெலிஜென்ஸ் கொஷன்ஸ் எப்படி இருக்கு, அவனுடைய கவனிப்பு தன்மை எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் கிளாஸ் ரூம் வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணுவாங்க. அப்போ இது எங்க நடக்கும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரூம்ல தான் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் மானிட்டர் பண்ணி அசஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் எடுத்து, இப்படி இருக்கும்போது தான் ஒரு வகுப்புல தான் மாணவர்கள் கேள்வி கேட்பாங்க, ஆசிரியர்கள் பதில் சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் கேள்வி கேட்பாங்க, மாணவர்கள் பதில் சொல்லுவாங்க. ஒரு இன்டராக்ஷன் அங்கே இருக்கும். அந்த இன்டராக்ஷன் இருக்கும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆர்வம் அதிகமாகும். அவனுடைய செல்ஃப் உள்ள இருக்கிற அவனுடைய ஹிடன் அந்த நாலேஜ் வந்து வெளில கொண்டு வர முடியும். அப்போ ஒரு சரியா ஒரு மாணவனை சரியான முறையில் உருவாக்குறது முடியும் கண்டிப்பா. எங்கன்னா இந்த பிசிக்கல் கிளாஸ் ரூம்ல மட்டும்தான். இது வந்து ஆன்லைன் கிளாஸ் ரூம்ல, ஆன்லைன் கிளாஸஸ்ல, ஆன்லைன் டீச்சிங்ல வந்து இது நடைபெறுமாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. இந்த டீச்சிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேடகாகி பேடகாகின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கற்பித்தல் முறை. அந்த கற்பித்தல் முறைக்கு வந்து மிகப்பெரிய ஆய்வுகள் இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய ஆய்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, பெரிய ஆராய்ச்சியாளர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உருவாக்குறதுல என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான மெத்தடாலஜிஸ் இருக்கு, அந்த மெத்தடாலஜி எல்லாத்தையுமே பயன்படுத்தி, அந்த மெத்தடாலஜி தான் பேடகாகின்றது, அந்த பேடகாகி எல்லாமே பயன்படுத்தி தான் ஒரு மாணவரை உருவாக்க முடியும், உருவாக்கணும். இதுதான் வந்து ஒரு டீச்சிங்கோட ஒரு ஒரு தனித்தன்மை. அப்போ இந்த டீச்சிங் வந்து ஆன்லைன்ல கொடுக்க முடியுமா அப்படின்றது வந்து கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த இனிஷியேட்டிவை ஏன் வந்து அரசாங்கம் எடுத்திருக்காங்கன்னா, அவங்களும் எதையும் யோசிக்காம கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் மாணவர்கள் 2-3 மாசமா சும்மாவே இருக்காங்க. மாணவர்களை நம்ம எங்கேஜ் பண்ணணும், விட்டாக்க அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டச் இல்லாத மாதிரி ஆயிடும். அவளை கண்டிப்பா எங்கேஜ் பண்ணணும். அப்போ எங்கேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும், கிளாஸ் ரூம் எடுக்க முடியல, அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கணும், கிளாஸ் வர முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஆன்லைன் கொடுக்கலாம். அப்போ ரைட். அப்போ இது எப்படி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆளில்லா ஊருக்கு இலுப்பப்பு சக்கரை அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த சமயத்தில் வேற வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த ஆன்லைன் வகுப்புகளை, ஆன்லைன் டீச்சிங் கொடுங்க. லேர்னிங்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது, ஆன்லைன் டீச்சிங் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கலாம். ஆனா இதையே வந்து முறைப்படுத்தி இதையே வந்து பர்மனண்டா கொண்டு வர முடியும், கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுல வந்து சாத்தியங்கள் இருக்குமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இதெல்லாம் அரசாங்கம் யோசிக்காமல் இருக்க மாட்டாங்க. எனிவேஸ், இந்த வகுப்பு டீச்சிங் அண்ட் லேர்னிங்ன்றது வந்து எங்க ஒரு முழுமையா நடக்கும் அப்படின்னா வகுப்பறையில் மட்டும்தான். பிசிக்கல், அதாவது இந்த பிரிக் அண்ட் மார்ட்டர் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குல்ல, இந்த பிரிக் அண்ட் மார்ட்டர் கிளாஸ் ரூம்ஸ், இந்த பிசிக்கல் கிளாஸ் ரூம்ஸ்ல மட்டும்தான் அந்த முழுமையான வகுப்பை உருவாக்க முடியும், முழுமையான மாணவர்களை உருவாக்க முடியும். ஸோ இது ஆன்லைன் பெருசா, பிசிக்கல் டீச்சிங் பெருசா அப்படின்றதுக்கெல்லாம் நான் அந்த டிபேட்டுக்கெல்லாம் வரவே இல்லை. ஆனா பிசிக்கல் டீச்சிங், கிளாஸ் ரூம் டீச்சிங் இஸ் மோர் இஃபெக்டிவ் தென் எனி அதர் மெத்தடாலஜிஸ் எனிவேஸ், இந்த ஆன்லைன் வந்து நமக்கு மறுக்கிறதுக்கு இல்லவே இல்லை கண்டிப்பா. ரைட்டா, ஆன்லைன் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஆன்லைன் இல்லைன்னா இன்னைக்கு உலகமே கிடையாது, இன்டர்நெட் இல்லைன்னா இன்னைக்கு உலகமே இல்லை. ஆக அதை எந்த அளவுக்கு வேல்யூ அடிஷனல் தான் கண்டிப்பா இருக்கும். இன்னும் ஒரு படிப்புக்கு, ஒரு கல்விக்கு, ஒரு மாணவனுக்கு இந்த ஆன்லைன் டெக்னாலஜிஸ் எல்லாமே ஒரு வேல்யூ அடிஷனாக கண்டிப்பா இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பிசிக்கல் கிளாஸ் ரூம் டீச்சிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென், மோர் எஃபிஷியன்ட் தென் எனி அதர் மெத்தட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.